ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த செலிப்ரிட்டியோட பயோகிராஃபி பார்க்க போகிறோன்னா பூர்ணிமா பாக்யராஜ் அவங்கள பற்றி தான். பூர்ணிமா பாக்யராஜோடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களுடைய ஃபுல் பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சேனல் நேம் பாசிட்டிவ் ஆப்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். 80s சவுத் லீடிங் ஆக்ட்ரஸான பூர்ணிமா ஜெயராம் அவர்கள் 1960 ஜூலை 27 மும்பையில் பிறந்திருக்காங்க. அவங்க அதிக அளவில் தமிழ் மலையாளம் படங்களை நடிச்சிருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில ஹிந்தி அண்ட் தெலுங்கு மூவிஸுமே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வெளியான நெஞ்சில் ஒரு முள், அதாவது 1981 இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட். அதுக்கப்புறம் தான் கிளிஞ்சொல்கள் வந்து மோகன் அவர்களோடு சேர்ந்து ஜூலியன் ரோல் பண்ணியிருப்பாங்க. இது 1981 ரிலீஸ் ஆயிருக்கு. கிளிஞ்சொல்கள் மூவி தான் வந்து முதல் பெரும் ஹிட்டான மூவின்னு சொல்லலாம். இந்த மூவியில் ஒரு கிறிஸ்டியன் ரோல் பண்ணியிருப்பாங்க. மோகன் அண்ட் இவங்களுடைய லவ் சீன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மூவியை தொடர்ந்து, இந்த மூவியோட வெற்றியை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் அவங்க மோகனோடு நடிச்சிருக்காங்க தமிழில். 1981 ரிலீஸ் ஆன கிளிஞ்சொல்கள் மூவியில் மோகன் அண்ட் இவங்களோட காம்போ ரொம்ப பெரிய ஹிட் ஆனதால் அதுக்கப்புறம் 1982 ரிலீஸ் ஆன பல படங்கள் வந்து இவங்க மோகன் அவர்களோடு நடித்தாங்க. தீராத விளையாட்டு பிள்ளை, அப்புறம் வந்து பயணங்கள் முடிவதில்லை, இந்த ரெண்டு படங்களுமே மோகனோடு சேர்ந்து இவங்க நடித்து நல்ல ஹிட்டான மூவிஸ். அதுக்கப்புறம் சிவாஜி கணேஷனோடு சேர்ந்து பரீட்சைக்கு நேரமாச்சு, அந்த மூவியில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் சிவகுமாரோடு சேர்ந்து தாய் மூகாம்பிகை, இந்த படங்களுக்கு அப்புறம் தான் வந்து பாக்யராஜ் அவர்களோடு சேர்ந்து டார்லிங் 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 இந்த மூவியில் நடித்தாங்க. ஸோ இந்த பேர் தான் லேட்டராக வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 1982 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 1983 ஒரு 9 படங்கள், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட படங்கள் எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு வருஷமே ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. 1982 வந்து பார்த்திங்கன்னா நன்றி மீண்டும் வருக, புனித மலர், காதல் ஒரு ஜீவநதி, மாமியாரா மருமகளான்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. திருப்பி 1983 வந்து ஒரு 9 படங்கள் நடிச்சிருக்காங்க. சிவகுமாரோட தம்பதிகள், அதில் வந்து விஜய் மோகனோட கண் சிவந்தால் மண் சிவக்கம். 1983 பார்த்திங்கன்னா அகைன் நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோகனோட நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சில படங்கள் வந்து சிவகுமார் பாக்யராஜோடு நடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி விரதம், அப்புறம் வந்து மோகனோட நெஞ்சமெல்லாம் நெய்யே, முந்தானை முடிச்சில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க, என் ஆசை உன்னோடு தான், அப்புறம் வந்து 4 பேருக்கு நன்றி, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த சில நாட்கள், தங்க மகன், இதெல்லாமே 1983 நடிச்சிருக்காங்க. தென் 1984 வந்து விதி படம் வந்து மோகனோட, இது வந்து சூப்பர் ஹிட் மூவி, இப்பயுமே வந்து நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. அப்புறம் உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு அவர்களோட நடிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்ட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம்தாங்க. ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே நிறைய படங்கள் இவங்களுமே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து சீரியல்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னது வந்து வெறும் தமிழ் மூவிஸ் மட்டும்தான். இதே அளவுக்கு மலையாளத்துலேயுமே எக்கச்சக்க மூவிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூஸராகவுமே ஒரு 4-5 மூவிஸ் கிட்ட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் வந்து ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட படங்கள் எண்ணிக்கையே வந்து ரொம்ப அதிகம். ஸோ படங்கள் பண்ணிவிட்டு 1984 வந்து பாக்யராஜ் அவர்களை வந்து இவங்க திருமணம் செய்திருக்காங்க. பாக்யராஜுக்கும் இவங்களுக்கும் வந்து 2 குழந்தைகள், சரண்யா பாக்யராஜ் அண்ட் ஷாந்தனு பாக்யராஜ். ஷாந்தனு அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிகியை திருமணம் செய்து கொள்ள ஷாந்தனு இருக்கார் இல்லையா, அவர் தான் இவங்களுடைய மகன். அவருமே நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்துன்னு வராரு. பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து பூர்ணிமா வந்து 2வது மனைவி தான். பாக்யராஜோட உண்மையான பெயர் வந்து கிருஷ்ணசாமி பாக்யராஜ். இவர் வந்து 7th January 1953 பிறந்திருக்காரு. ஒரு டைரக்டர், ஆக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் பொலிட்டிஷியனாகவும் இருந்திருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய பெரிய ஃபேன். இவங்க திருமணம் கூட எம்ஜிஆரோட முன்னிலையில் தான் நடந்தது. பாக்யராஜ் அவர்கள் வந்து 75 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. அந்த 25 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு முந்தானை முடிச்சு படத்துக்காக வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2014 வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு சைமாவில் வாங்கியிருக்காரு. பாக்யராஜ் அவர்களோட முதல் மனைவி பேர் வந்து பிரவீனா பாக்யராஜ். இவங்க ரெண்டு பேருக்குமான திருமணம் வந்து 1981 நடைபெற்றிருக்கு. ஆனால் எங்களோட மேரேஜ் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட் பீரியட் தான். 1981 1983 வரைக்கும் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்காங்க. பிரவீனா பாக்யராஜன் பார்க்கும்போது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் ஆக்ட்ரஸ் தான். தமிழ், மலையாளம், தெலுங்கு அண்ட் கன்னட மூவிங்களில் நடிச்சிருக்காங்க.
பிரவீணா பாக்யராஜ் அவர்கள் வந்து நிறைய தமிழில் ஹிட்டான மூவிஸ்லலாம் நடிச்சிருக்காங்க. மன்மத லீலை, அப்புறம் வந்து மாந்தோப்பு கிளியே, பசி, பில்லா, பாமா ருக்மணி, இந்த படங்கள் எல்லாமே வந்து பிரவீணா பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. பிரவீணாவும் சரி பாக்யராஜ் சரி ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டிங்கில் அவங்களோட இனிஷியல் பீரியடில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, ஏன்னா ஆஃபர்ஸ் பெருசாக வராத காரணத்தால். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிரவீணா அவர்களுக்கு தான் சில கேரக்டர் ரோல்ஸ்லாம் கிடச்சிது, சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோல்ஸு, செகண்ட் ஹீரோயின், இந்த மாதிரியான சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பிரவீணா அவர்களுக்கு கிடச்சிது. ஸோ பிரவீணா அவர்கள் தான் பாக்யராஜ் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரத்துக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தென் இவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் காதல் வந்திருக்கு, தென் அது திருமணத்துலேயும் முடிஞ்சிருக்கு. 1981 திருமணம் ரெண்டு பேருக்கும் நடைபெற்றிருக்கு. திருமணமான 2 வருஷம் கழித்து வந்து 1983 இவங்க வந்து இறந்துடுறாங்க. அவர் 25 வயசாக இருக்கும்போது இவங்க இறந்துடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து பூர்ணிமாவை திருமணம் செய்து கொள்கிறாரு. அந்த டார்லிங் டார்லிங் டார்லிங்கிற மூவியில் தான் ரெண்டு பேருக்குமான காதல் வந்து ஏற்பட்டிருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமாவை திருமணம் செய்து அதுக்கப்புறம் 2 குழந்தைகள்னு சொல்லிட்டு இப்போ அவரோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லா போகுது. பாக்யராஜ் அவர்களும் போது டேரக்டராக வந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அந்த 7 நாட்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த படத்தில் அம்பிகாவும் இவரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அம்பிகா அவர்களுடைய பயோகிராஃபி ரேர் சைல்ட்ஹுட் பிக்ஸ்லாம் பார்க்கணுமோ மேலே இருக்கக்கூடிய ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாக்யராஜ் அவர்கள் வந்து அந்த 80ஸோட மெயின் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ராதிகாவாக இருக்கட்டும், ராதிகா அண்ட் அவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அதேமாதிரி ஊர்வசியும் இவரு சேர்ந்து நடித்த படம்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், என்ன படங்களுமே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அப்போத்தைய டேரக்டர்ஸில் அந்த ஹீரோஸில் ரொம்ப டாப்னு பார்க்கும்போது பாக்யராஜும் ஒருத்தவராக இருந்தார். அம்பிகாவுடைய தங்கச்சியான ராதாவோடு சேர்ந்து இவர் படங்கள் பண்ணியிருக்காரு. எங்கள் சின்ன ராசா அந்த படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே படம் ரீமேக் வந்து தெலுங்குலேயுமே இருக்குது. அந்த படத்தில் வந்து ராதா அவர்களோட ஆக்டிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராதாவுடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுமா, அவங்களோட பயோகிராஃபி பார்க்கணுமா, மேலே இருக்கக்கூடிய ஐகார்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். பூர்ணிமா பாக்யராஜோடைய வேறு எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி பாக்யராஜ் அவர்களோட மூவியும் எது பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.